आज देखेंगे रोबोट का कमाल। ये पेर के இது பேரு கிராண்ட் ரோபோ. என்னோட கசின் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தா. இது அசையுமா? இது என்ன பண்ணுது? பயந்து ஓடாத நோபிட்டா, இதோட பஞ்சிங் பவரை உன்னை வச்சு நான் செக் பண்ணலாம்னு இருக்கேன். அவ்வளவுதான். என்னது பஞ்சிங் பவரா? இது அந்த அளவுக்கு சரியா வேலை செய்யல. நல்லாதான் வேலை செய்யுது. இதோட ஃபுல் பவரை செக் பண்ணுவோமா? சூப்பர் கிராண்ட் ரோபோ பஞ்ச். இவங்களை என்ன பண்றது? இந்த மாதிரி ரோபோல யார் கண்டுபிடிக்கிறா? அதுவும் இல்லாம ரோபோ வச்சு மனுஷங்களை அடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப தப்பு. அம்மா டோரேமோன், நாம ஒரு ரோபோவை தயாரிக்கிறோம்னா அது நம்மளுக்கு உதவியா இருக்கணும். அவ்வளவுதான் டோரேமோன். என்ன சொல்ற? சரியா சொன்ன நோபிட்டா. ரோபோ வந்து நாங்க எல்லாருமே மனுஷங்களான உங்களோட மிகச்சிறந்த நண்பர்கள். ஆமா ஆமா, மனிதர்களுக்கு ஒருவேளை உதவி தேவைப்பட்டா உதவி பண்றதுக்கு முதல்ல நான் தான் நிப்பேன். எனக்கு உதவி பண்ணு டோரேமா. எனக்கும் ஒரு ரோபோ வேணும், சீக்கிரம் கொண்டு வாய. நானும் ஒரு ரோபோ தானே, அப்புறம் எதுக்காக உனக்கு இன்னொரு ரோபோ தேவை? எனக்கு ஒரு நல்ல ரோபோ வேணும். நல்ல ரோபோ வேணுமா? டைட்டானிக் ரோபோவோட பிளாஸ்டிக் வடிவம். அடடே, பிரமாதமா இருக்கு. முதலே விதிமுறைகளை சரியா படிச்சுக்கோ, எந்த தப்பு பண்ண கூடாது. சரி, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இத வச்சு நான் என்ன பண்றது? ரோபோ தான்ப்பா. நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ரோபோவை கேக்கல. எனக்கு ஒரு நல்ல அருமையான ரோபோ வேணும். அருமையா ரினோபிட்டா? இது அந்த ரோபோவோட கால் பகுதி மட்டும்தான். நீயே நல்லா பாரு. எனது கால் மட்டுமே இவ்வளவு பெருசா இருக்கா? ஆமா, இன்னும் 15 பாகங்கள் இருக்கு. நாம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டோம்னா ரோபோ முழுசா தயாராயிடும். என்னது, இன்னும் 15 பாகங்கள் இருக்கா? அது 10 உயரத்துல நிக்கும் தெரியுமா? 10 உயரமா? ஆமா, அந்த ரோபோக்குள்ள உட்காந்து நீ அதை கண்ட்ரோல் கூட பண்ணலாம். அடேங்க அப்பா, பிரமாதம். ஆனா அவ்வளவு பெரிய ரோபோட்ட நம்ம இந்த ரூம்குள்ள போய் எப்படி வச்சுப்போம்? அத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. தோட்டத்துக்கு கொண்டு போனா அம்மா இருப்பாங்க, அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, துணி காய போடணும், எனக்கு வேலை இருக்குன்னு அங்க இருந்து துரத்திடுவாங்க. பகிர்ந்து செய்யலாமே. நான் ரைட் லெக் அசெம்பிள் பண்றேன், நீ லெஃப்ட் லெக் அசெம்பிள் பண்ணு. அப்படியே செய்யறேன். பொறுமையா வேலை செய்ய, ஏதாவது உடைச்சிட்டீங்கன்னா என்னால ஏதோ பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப அதிகமா கம் போடாத, அப்புறம் ரோபோ அசையாம செல்ல மாதிரி நிக்க போகுது. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த வயர் எதையும் கட் பண்ணிடாத. மனுஷங்களுக்கு நிறம் எப்படியோ ரோபோக்களுக்கு வயர்ஸ் அப்படி. இதெல்லாம் எனக்கு தெரியும் டோரேமான், கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இரு. அடடா, அதிகமா கம் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நோபிட்டா, இதோட இன்னைக்கு வேலையை முடிச்சுக்கலாமா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே. ஆனா சூரிய அஸ்தமனமாக போகுது. சின்ன பசங்க மாதிரி இருக்கு. இவங்க எல்லாரும் இந்த மலை பிரதேசத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் ஸ்கூல் பேக் வேற மாட்டிட்டு இருக்காங்களே. இங்க பக்கத்துல கிராமம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, அப்புறம் எப்படி ஸ்கூல் இருக்கும்? சரி வா, போகலாம். ஆனா நாளைக்கு எப்படியாவது நம்ம வேலைய முடிச்சே ஆகணும். ஸ்கூல் விட்டோனே நம்ம இங்கதான் வரணும், புரிஞ்சுதா? நோபிட்டா, நீ இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சதும் வீட்டுக்கு போகாம ஹோம்வொர்க் முடிக்கணும், என்ன புரிஞ்சுதா? ஒரு வழியா முடிச்சிட்டேன். ஆனா வீட்டுக்கு போனா நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களே. ரோபோ வேலைய வேற முடிச்சாகணும், ஸ்கூல் ஹோம்வொர்க்கையும் முடிச்சாகணும்.
வேற வழியே இல்ல, ரோபோ வேலையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஸ்கூல் வேலையில தான் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் ரோபோ வேலைய பாத்துக்கலாம். எப்படி இருக்கு நோபிட்டா? இன்னைக்குதான் இதுக்கு எப்படி கிக் பண்றதுன்னு கத்து கொடுத்துருக்கேன். பிரமாதமா அடிக்குது இல்ல. அடுத்து இதுக்கு நாம என்ன கத்து கொடுக்கலாம்? இது மட்டும் மிசைல் பஞ்ச் பண்ணுச்சுன்னா பிரமாதமா இருக்கும்ல. ஆமாமா, அதுக்கப்புறம் நோபிட்டாவால இதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு ரோபோ தான் முக்கியம். என்னது இது? தயவு செஞ்சு உதவி பண்ணிட்டு டோரேமான், இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதை, அது கீழே போட்டுற அது டோரேமான். போதும் போதும், நான் இப்ப கைய ஓட்ட போறேன், கொஞ்சம் அப்படியே புடி. எனக்கு ஏத்த மாதிரி பண்ணிப்பேன். நீ இன்னொரு கைய ஓட்டுற வேலைய பாரு, சீக்கிரம் வேலைய முடி. சரி சரி. முதல்ல இந்த ரெட் வயரை ப்ளூ வயரோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லோ வயரை இந்த பிளாக் வயரோட கனெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. இப்ப இந்த பச்சை வயரை வெள்ளை வயரோட கனெக்ட் பண்ணணும். அடுத்து ப்ளூ வயரை எல்லோ வயரோட ஜாக்கிரதையா கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெட் வயரை, என்னது இது? போச்சே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரெட் வயரை ப்ளூ வயருக்கு கனெக்ட் பண்ணணும், எல்லோ வயரை பிளாக் வயரோட கனெக்ட் பண்ணணும். உதவி பண்ணு டோரேமான். எப்படி குளிருதே நோபிட்டா, ரொம்ப குளிருது, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? தலைய கனெக்ட் பண்ண வேலை முடிஞ்சிரும்ல, சீக்கிரமா பண்ணலாம் வா. நீ ஹோம்வொர்க் வேற முடிக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? மறுபடியும் அதே பசங்களா? வினோதமா இருக்கே, அவங்க எங்க இருந்து வராங்க, எங்க போறாங்க, ஒண்ணுமே புரியல. சரி வா, நம்ம போலாம். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நோபிட்டா. சரி சார், நான் இங்க இருந்து என் ஹோம்வொர்க். ஒவ்வொரு நாளும் இப்படியா நடந்துட்டு இருக்கே? என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியாவது நான் ஹோம்வொர்க் முடிக்கணும். நோபிட்டா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவன் பேச்ச அவனே கேக்க. என்ன இன்னைக்கு நோபிட்டா இன்னும் வரலையே? ஹோம்வொர்க் முடிச்சிருக்க மாட்டான், அதான் ஸ்கூல்லயே கிடப்பான். இன்னைக்கு அவனை வச்சுதான் இந்த மிசைல் பஞ்ச் டெஸ்ட் பண்ணனும்னு இருந்தேன், இன்னும் வரலையே. மிசைல் பஞ்ச் இல்ல, டோரேமான் நீ எங்க இருக்க? டோரேமான், ஹே டோரேமான். அட என்ன இது, டோரேமான காணோம்? முதல்ல டோரேமான தேடுவோம். சூப்பரே, ஒரே பனியா இருக்கு. நேத்து அதனாலதான் அவ்வளவு ஜில்லுன்னு இருந்ததா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த ரோபோவை முடிக்கணும். டோரேமான், உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நோபிட்டா வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையாலே? தெரியலையே, இன்னைக்கு ஹோம்வொர்க் முடிக்காம ஸ்கூல்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னா வேற வழியே இல்ல. நீ என்ன சொல்ற ஜியான்? ஆமாமா, நோபிட்டா வரலன்னா நமக்கு வேற வழியே இல்ல, அதுதான் தெரியல. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க சிரிப்பு எனக்கு பயத்தை கொடுக்குது. நீ இதுக்கு சந்தோஷப்படணும்ல. என் கிராண்ட் ரோபோவோட முதல் மிசைல் பஞ்ச நீ தான் வாங்க போற. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிலே டோரேமான். ஒரு வழியா நான் இந்த ரோபோட்ட பிரமாதம் நான் சாதிச்சிட்டேன்.
இப்ப ஒன்னே ஒண்ணுதான், இந்த ரோபோக்கு நான் இப்ப பேட்டரி சப்போர்ட் ஆகணும். அப்படின்னா இது இன்னும் பேட்டரியில தான் இயங்குதா? நாலே நாலு AAA பேட்டரி போதுமா? இது வேலை செய்யுமா இல்லையான்னு தெரியலையே. பேட்டரி பொருத்தினதுக்கு அப்புறம் முதல்ல மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணனும். இதோ அதுக்கப்புறம் பெடல பிரஸ் பண்ணா மோட்டர் ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல இருக்கிற லிவரை இது பறக்குது. நசுக்கியாச்சு மக்களே. அடடா என்ன இது, பறக்குற ரோபோ.